சோ வந்து ராமலக்ஷ்மணனுடைய மார்க்கத்தை வந்து யார் வந்து தடுத்தா அப்படின்னா விராதன் பெயருள்ள ஒரு ராட்சசன் அதோட நிறுத்தினோம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சஜஹார தயோர் மத்தியே மைத்திலீம் லோகசோஷகா நபோ நபஸ்யோகோ விருஷ்டிம் அவக்ர இவான் தரே சோ வந்து என்ன அப்படின்னா ராமலக்ஷ்மணனுடைய மார்க்கத்தை வந்து தடுத்த அந்த விராதனானவன் விராதன்கிற ராட்சசனானவன் அவ ரெண்டு பேருக்கு நடுவுல போயிட்டு இருக்கிற மைத்திலி அந்த ஆஹ் சீத்தைய வந்து அபகரிச்சுண்டு போயிட்டான் இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் எப்படி அபகரிச்சுண்டு போனா அதுக்கு என்ன ஒரு கம்பேர் பண்றாரு ஒரு உபமாலங்காரம் ஒரு சிமிலி எப்படி கொடுக்கிறார் அஹ் காளிதாசர் அப்படின்னா நபோ நபஸ்யோகோ விருஷ்டிம் அவக்கிரஹா இவ வந்து என்ன அப்படின்னா நபோ நபஸ்யா அப்படின்னாலே சிராவண பாத்ரபாத மாசங்களுக்கு நடுவுல மழை பெய்யறதுங்கிறது அனிவாரியம் டெபினட்டா பெய்யும் அந்த விருஷ்டிய வந்து ஒரு பாதகம் எப்படி வந்து தடுக்குமோ அது போல ராமர் சீத லக்ஷ்மணர் இவ்வளோ மூணு பேரும் போயிட்டு இருக்கா நடுல அந்த விராதன் தூக்கிட்டு போயிட்டான் ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் பார்த்தீங்கன்னா சஜஹார தயோகோ மத்தியே மைதிலீம் லோக சோஷகா தயோர் மத்தியே அப்படிங்கிறது தயோகோ மத்தியே சரியா அங்க வந்து அந்த விசர்க்கம் வந்து ரகாரமாயி மேல போயிருக்கு தயோர் மத்தியே மைதிலீம் லோக சோஷகா நபோ பதம் ஒண்ணு அவகிரபஸ்யோகோ ஒன்னு விருஷ்டிம் ஒன்னு அவக்ரஹ ஒன்னு இவாந்தரை இவ பிளஸ் அந்த இவாந்தரை சரியா அதுதான் அன்னயம் பார்த்தேன்னா லோக சோஷகா

எப்படிப்பட்ட சகா அந்த சஹாங்கிறது யாரு இங்க அந்த விராதகா அந்த விராதன விராதன்னு பெயருள்ள அந்த ராட்சசகா அவன் எப்படி அப்படின்னா லோ லோக சோஷகா லோகசிய சோஷகா உலகத்தினுடைய வத்து வத்துதலை செய்யவன் செய்யறவன் வத்தர பண்ற அவன் சக தையோகோ மத்தியே அந்த ராம லக்ஷ்மணையோகோ மத்தியே அவா ரெண்டு பேருனுடைய நடுவில் மைதிலி மைதிலியை இவ ஜார ஒரு தடங்கள் போல அழிச்சுண்டு போனான் எந்த எதுக்கு அவகிரஹா இவ அப்படின்னா நபோ நபஸ்யோகோ அந்தரே நபஹா அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன நபக அப்படின்னா உள்லிங்கம் நபஸ் நபஸ்ஸுங்கிறது சப்தம் சகாராந்த நபும்சகலிங்கம் நபஸுங்கிறது உங்களுக்கு வந்து மேகத்தை குடிக்கும் நபகா அப்படின்னு அகாராந்த புல்லிங்கம் ராமசப்தம் மாதிரி இருக்கிற வார்த்தை வந்து சிராவண மாசத்தை குடிக்கும் அதே சமயத்துல நபஸ் அதாவது வச்சுக்கோங்க நபஸுன்னு சகாராந்த நபும்சகலிங்கமா இருந்ததுன்னா அது ஒன்லி மேகம் நபகன்னு அகாராந்த புல்லிங்கம் நபஸுன்னு சகாராந்த நபும்சகலிங்கம் இது ரெண்டுமே சிராவண மாசத்தை குறிக்கும் ஏன் அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு சமஸ்தபதத்துல பாத்தல்னா நபோ நபஸ்ய யோகம் இருக்கு நவோ நபஸ்யா அப்படிங்கிறது சமஸ்தபதம் சமாசத்துல இருக்கு சமாசத்துல எப்பவுமே வந்து நீங்க வந்து அகாராந்த புல்லிங்கம் இகாராந்த புல்லிங்கம் உகாராந்த புல்லிங்கம் எல்லாம் இருக்கு இப்ப வந்து அந்த அகாராந்த புல்லிங்க சப்தத்தை யூஸ் பண்ணும் போது நீங்க வந்து ஒரு சமஸ்த பதத்துல பிராதிபதிக்கத்தை தான் யூஸ் பண்ணணும் இப்ப ராமஹா அப்படின்னா ராமங்கிறது பிராதிபதிக்கம் அந்த விசர்க்கத்தை விட்டுட்டு ராமன்னு எடுத்துக்கணும் ஹரிஹி அப்படின்னா ஹரிங்கிறது பிராதிபதிக்கம் அத எடுத்துக்கணும் குருஹு அப்படின்னா குருங்கிறது எடுத்துக்கணும் புரியுறதா அதே மாதிரி இப்ப வந்து நபஸுக்கு வந்து நீங்க வந்து நபஸுங்கிறது தான் உங்களுக்கு வந்து உம் பிராதிபதிக்கம் சகாராந்தா நபும்சகலிங்கா நபஸ் சப்தகா இப்ப வந்து நான் நபகான்னு எடுத்துட்டேன் அப்படின்னா நபஹான புல்லிங்கத்துல வந்து நான் சிராவண மாசம்னு சொன்னேன்னா இந்த இந்த சமஸ்த பதத்துக்கு அது ஒட்டி வராது ஏன் அப்படின்னா நபகான்னு நான் புல்லிங்கத்துல எடுத்துனுட்டேன் அப்படின்னா அந்த அதனுடைய பிராதிபதிகம் நபன்னு இருக்கும் ராம மாதிரி சரியா அந்த பிராதிபதிகம் இங்க எடுத்துக்கலாம் இங்க நபோன்னு சொல்லியிருக்காரு நபோன்னா நபகான்னு அர்த்தம் சோ அந்த விசர்க்கத்தோட இங்க சொல்லியிருக்கிறதுனால இந்த நபகா நபஹான்னு நீங்க புல்லிங்கத்துல சொன்னாலும் அது சிராவண மாசம் தான் ஆனா இந்த இடத்துல காளிதாசன் யூஸ் பண்ணியிருக்கிறது நபசுங்கிற நபும்சகலிங்கம் புரியுதா சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நபஹாங்கிறது நபும்சகலிங்கம் நபோ நபஸ்யோகோ அப்படின்னா இவ மழையை போல ஜஹார அவன் வந்து எடுத்துட்டான் எடுத்துட்டு போயிட்டான் புரியுறதா சோ இங்க விருஷ்டிங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் சீத்தைய வந்து மைத்திலியம் மாதிரி இங்க விருஷ்டி ஓகேவா அத வந்து ஜஹார எடுத்துட்டு போயிட்டான் ஜஹாரங்கிறது உங்களுக்கு ஹிரு தூ ஹரத்தின்னு வர லட்டுக்கு லிட்டு சரியா சோ வந்து சோஷக சக உலகத்தை வத்தும்படி செய்கின்ற விராத பிரதமா விபக்தி புல்லிங்கத்துல இருக்கு தயோகோ சஷ்டி துவிவச்சனம் மத்திய மத்தியில் சப்தமி மைத்திலீம் மைத்திலியை அவகிரஹ அப்படிங்கிறது புல்லிங்கம் மகாராந்த புல்லிங்கம் ஆஹ் நபோ நபஸ்யோகோ அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து சந்தி சமாசம் எப்படி விக்கிரவாக்கியம் எப்படி சொல்லணும் இதுக்கு அப்படின்னா நபஹ அசோ நபஸ்ய்ச நபோ நபஸ்யோ அப்படின்னு சொல்லணும் நவோ நபஸ்யௌ அப்படின்னு சொல்லணும் நவஹா ச நபஸ்யா ச நவோ மாசம் பாத்ரபத மாசம் எப்படின்னா கிருஷ்ணஷ்ட கிருஷ்ண ராமகிருஷ்ணவுன்னு சொல்லிருக்கேன் தெரியுமோ அந்த மாதிரி இங்க நவஷ்ட நபஸ்ய்ச நபஸ்ய அப்படிங்கிறது தான் வார்த்தையே அங்க அகாராந்த புல்லிங்க சப்தம் சோ நபஹாங்கிறது சகாராந்த நபும் சகலிங்க சப்தம் சோ நபஹ இதனுடைய பிரதம விபக்தி நபக நபசி நவாம்சின்னு வரும் நபக நபசி நவாம்சி மனஹ மனசி மனாம்சி மாதிரி நபஸ்யாக்கு வந்து நபஸ்யா நபஸ்யௌ ராம ராமசப்தம் மாதிரி சோ நபச்ச நபஸ்யச்ச நவோ நபஸ்ய அப்படின்னு ராமச்ச கிருஷ்ணராமகிருஷ்ண சரியா எப்பவுமே அந்த கடைசியா நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் கடைசியா என்ன வார்த்தை இருக்கோ அதனுடைய ஜெண்டர் தான் போடுவோம் இப்ப வந்து ராம சீதேன்னு சொல்லணும் புரியுறதா சோ வந்து இங்க வந்து நபோ நபஸ்ய அப்படின்னு சொல்லும் போது நபஸ்ட் ச நபோ நபஸ்யௌ தயோஹோ அப்படின்னு சஷ்டியில போட்டுட்டு நபோ நபஸ்யோஹோ அந்தரே அந்தரேனா மத்தியே நடத்தும் இந்த அந்தரா அந்தரம் அந்தரே இது எல்லாமே வந்து சில அவ்யயங்கள் அஹ் அந்தராங்கிறதும் அவ்யயம் அந்தரேனா மத்தியே நடத்தோம் மத்தியில் விருஷ்டிம் இவ மழையை போல விருஷ்டிகி அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கம் அந்த ஸ்ரீலிங்கம் அதனுடைய த்வியா விபக்தி ஏகவச்சனம் விருஷ்டியை போல இவங்கிறது அவ்வயம் ஜஹார அப்படிங்கிறது ஹிருதாத்தம் சரியா லிட்டலகாரம் அபாகரது அப்படின்னு அர்த்தம் சரியா இருக்கா அப்புறம் சிராத ராட்சசன்னு பெயருள்ள ராட்சச அப்புறம் தையோ ராமலக் ராமலக்ஷ்மணையோஹோ தயோனா அந்த ராமலக்மணனுடைய மத்தியே அப்படின்னா மைத்திலியம் அர்த்தம் மத்தியனா அப்படின்னா நடத்தும் இருக்கின்ற அர்த்தம் வர்த்தமானே லட்டு பார்த்திருக்கோம் இல்லையா சோ அர்த்தம் பாத்திருக்கோம் சீதாம் நபோ நபஸ்யோகோ ஸ்ராவண சோ ஆஹ்ராவணம்ங்கிறது நபஹா அப்புறம் வந்து பாத்திரபதம்ங்கிறது நபஸ்யகா

ஆமா அவகிரா இவ வருஷ பிரதிபந்தகா இவ வருஷன்னா மழை மழையினுடைய ஒரு பிரதிபந்தம்னா தடங்கள்னு அர்த்தம் இவ பாருங்க இங்க இங்க பாருங்க இந்த வருஷ பிரதிபந்தகா இருக்கும்னோ இங்க வந்து வருஷா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம் பட் அதனுடைய இது வந்து வருஷன்னு வரும் சோ வருஷ பிரதிபந்தகா அப்படின்னா வருஷாயா பிரதிபந்தகா வர்ஷாவுக்கு ஒரு பிரதிபந்தம்னா ஆபஸ்டக்கல் இவ அது போல ஜஹார அப்படின்னா அபாகரத்து சரியா தூக்கிண்டு போயிட்டான் அப்டெக்ட்னு அர்த்தம் உம் சோ அகர ஆகரத்து அகரத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு லங்லகாரம் அப்பாங்கிறது அங்க உபசர்க்கம் அபாகரத்து அப்டெக்ட் சரியா அகரத்துனா தூக்கிண்டு போறது பிடிங்கிண்டு போறது அபாகரத்துனா அப்டெக்ட் பண்ணிட்டாங்க சரியா அதுக்கப்புறம் அடுத்தது பாவக படிங்க பாவக லோக பீ பீக்கரக சக ராட்சசக ராமலக்ஷ்மணயோ லக்ஷ்மணயோகோ மத்தியே வித்தியமானம் வித்தியமானம் சீதா அபஹிருத்ய துருதவான் ஆஹ் துருதவான் சோ லோகத்துக்கு பீகராக அப்படின்னா பயத்தை உண்டு செய்பவன் சோ அந்த லோக பீகர சகா ராக்கச ராமலக்ஷ்மணயோ மத்தியே அந்த ராமர் மற்றும் லக்ஷ்மணருக்கு நடுவில் வித்யமானாம் சீதாம் இருக்கின்ற சீதையே வித்தியமானங்கிறது என்னது ஆஹ் என்ன விபத்தில இருக்கு இருக்கு செய்து பிறகு சரியா அபகிருத்திய திருப்பி தான் உங்களுக்கு வந்து லெப்புல இருக்கு அப்பங்கிறது உப்பசார்க்கும் அதுக்கப்புறம் துருதவான்ங்கிறது தவத்து சரியா அப்புறம் படிங்க சிராவண பாத்ர பதையோகோ சிராவண பாத்ர பதையோகோ யோக தத் பிரதிபந்த யோகேன அபா அபி விருஷ்டி அபா சாவணபாதிரபதையோ விருஷ்டியோகிரபத மாசங்களினுடைய அந்த விருஷ்டியோகம் அப்படிங்கறது பிரசன்சு அது தத் பிரதிபந்த யோகேன அதுக்கு பிரதிபந்த யோகமாக பிரதிபந்த ரூபமாக இருக்கின்ற யோகேன எதா விருஷ்டி யோகா பிரதிபந்த யோகேன அபகிருதா பாசிவ்ல இருக்கு எப்படி விருஷ்டி யோகமானது அந்த மழை பெய்யுங்கிற அந்த தருணமானது பிரதிபந்த யோகேன அபகிருதா பிரதிபந்த இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தினால அபகாரம் செய்யப்பட்டதோ யுத்த பிரத்தியத்துல இருக்கு அபகிருதா பாசிவ் அதே அபகிருத்தா பவதி அந்த அபகாரம் பண்றதாக இருந்ததோ ததா சீதா அபகிருத்தா சீதாபி இந்த விராத விராதந்த என்ற ஒரு பிரதிபந்தத்தினால பிரதிபந்தோகேன சீதா சரியா சஜஹார தயோமே மைத்திளீம் லோகோஷக நபோ நபசியோஷிம் அவகிரவ அந்த இவாந்தரே அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தம் दूषयति स्थलीं கந்தேன அசுனா சேதி வசுதாயாம் நிச்சக்ன துகு என்ன பண்ணா வந்து ரெக்கார்ட் பண்ணாம ஆஃப் சொன்னேன் உங்களுக்கு இந்த நாம என்ன பண்ணா அப்படின்னா பிரம்மதேவர்கிட்ட வரன் வாங்கிட்டான் என்ன வரம் வாங்கிட்டான் அப்படின்னா எந்த ஒரு ஆயுதத்தினாலும் தன்னுடைய மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கிட்டான் சரியா அந்த அதனால என்ன பண்ணா அப்படின்னா இந்த காக்குஸ்தவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த காக்கு அந்த காக்கு கோத்ராபத்தியே பூமாம்சம் அந்த இந்த வம்சத்துல வம்சத்துல பிறந்த அந்த ராமலக்ஷ்மணும்னு அர்த்தம் டியூஎல்ல இருக்கு ராமலக்மன் கோத்ராபத்தியே பூமாசவுன்னு அர்த்தம் அந்த கோத்திரத்துல பொறந்த ரெண்டு பிள்ளை சரியா என்ன அப்படின்னா அவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணான் அப்படின்னா தம் வினிஷ்பிஷ்ய அந்த விராதனை அவளே வந்து பேஸ்ட் வருது பேஷணம் அப்படின்னா நசுக்கிட்டான்னு அர்த்தம் குழிஞ்சுட்டான் அப்படி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டான் சரியா ஏன் அப்படின்னா புறா தூஷயத்தி ஸ்தலியம் புறாங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தத்தை சொல்லிடுறேன் அவ வந்து இந்த இந்த விராதனை வந்து அப்படியே நசுக்கிப்பிட்டா ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஆயுதத்தினால மரணம்ங்கிறது கிடையாதுங்கிற ஒரு வரம் அவன்கிட்ட இருக்கு அதனால ராமர் லக்ஷ்மணன் நசுக்கிட்டவன் என்ன பண்ணா அப்படின்னா ரொம்ப ரொம்ப துர்க்கந்தமா இருக்கின்ற அவனுடைய அந்த சரீரத்தினால இந்த பூமியே வந்து நிர்கந்தமா ஆகப்படாது அப்படிங்கிறதுனால அவனை வந்து நிச்சக்ன துகு அப்படின்னா புதச்சூட்டான்னு அர்த்தம் பூமியில போட்டு புதச்சூட்டா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம்

அசுச்சினா கந்தேன ஸ்தலீம் புரா தூஷயதி இது வசுதாயாம் ச சரியா என்ன பண்ணாவா அப்படின்னா காக்குஸ்தவ் அப்படிங்கறது அந்த காக்குஸ்த காக்குஸ்த வம்சத்துல பிறந்த அந்த ராமலக்ஷ்மணர் அதுக்கு ஒரு கதை இருக்கு ஐம் நாட் கோயிங் டு கோயிங் கோயிங் டு தட் ஸ்டோரி காக்குஸ்தவ் ககுஸ்தோத்ராபத்தியே புமாம்சவ் ககுஸ்த வம்சத்துல பிறந்த ரெண்டு யாரு இங்க ராமலக்ஷ்மணோ அந்த ராமலட்சுமணர் என்ன பண்றார் தம் அப்படின்னா விராதம் அந்த விராதனை வினிஷ்பிஷ அப்படிங்கறது பிஷ் பினஷ்டின்னு வரும் உங்களுக்கு வந்து லட்டு பிஷ்ஷுங்கிறது தாத்து அது சரியா வினிஷ்பிஷ அப்படின்னா நன்னா நீ நீ ரெண்டும் உப்பசரக்கும் நன்னா பேஸ்ட் மாதிரி அவனை போட்டு ஒரு நசுக்கு நசுக்கிப்பி நசுக்கிட்டு அசுச்சினா கந்தேன அசுச்சி கந்தேனா இம்பியோரா இருக்கின்ற அந்த கந்தேன அப்படின்னா துர்நாற்றம் அந்த ஸ்மெல்லுனால ஸ்மெல்ல அப்படின்னா இந்த பூமியை புறா தூஷயதி புறாங்கிறது புறாங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல புறாங்கிறது எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா புறாங்கிறது அஹ் ரொம்ப அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ரொம்ப தூஷயதி அப்படின்னு சொல்லும்பொழுது மிகவும் ஆஹ் நாசம் செஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அந்த மிகவும்ங்கிறது இட் கம்சஸ் அன் அட்வர்ப் ஃபார் நான் ரொம்ப வேகமா ஓடினா அப்படின்னு சொல்லும்போது வேகம் அப்படிங்கறது அந்த ஓடினானுக்கு அட்வர்பா வரும் இட் இட் டிஃபைன்ஸ் த பர்பு இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல புறா தூஷயதி அதாவது யாவத் யாவத் புறா நிபாதையோஹோ லட்டு பவிஷ்யதர்த்தே லட் அதாவது சூத்திரம் என்ன வாணினியோட சூத்திரம் என்ன அப்படின்னா யாவத் புரா நிபாதையோ லட்டு யாவது புரா இதுக்கு அப்புறம் புரிய புரியறதா சோ புரா தூஷயதி அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப தூஷிக்கிறான் அவன் ரொம்பன் அது அவனுடைய அந்த அசிஷினா கந்தேன ஸ்தலீம் இந்த பூமியை தூஷணம் செய்கிறான் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல வருது தூஷனை செய்வதாக ஆகிவிடும் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல் அது எதனால அப்படின்னா புரா தூஷயதி அந்த யாவத் புரா நிபாத்தையோ லட்டுன்னு ஒரு சூத்திரத்தினால புறாங்கிற அந்த அந்த வேர்டு வந்து பின்னாடி வந்து ஒரு தூஷய ஒரு வர்போட வந்தது அப்படின்னா அந்த தூஷயதி அப்படிங்கிற லட்டு பிரயோகமானது தூஷ இஷ்ய அப்படின்னு நீங்க வந்து ரிட்டா எடுத்துக்கோங்க இது ஒரு ரூல் சரியா இதி வசுதாயாம் என்று இந்த அந்த மாதிரி பாடியானது போட்டுட்டு அப்படியே நசுக்கிட்டு போட்டுட்டு போயிட்டோம்னா போட்டுட்டு போயிட்டான் இந்த பூமி பூரா அப்படியே துர்நாற்றமா ஆயிடும் துர்க்கந்தமா ஆயிடும் அப்படிங்கிற காரணத்தினால நிதி அப்படின்னா என்ற காரணத்தினால் வசுதாயாம் நிச்சக் இந்த பூமியில போட்டு அவ வந்து ரெண்டு பேரும் வந்து புதச்சு விடுறான் கண்ணு இருக்கு பத்தியெல்லாம் கனதி அதனுடைய சக்ன துகு சகான சக்ன துகுன்னு வரும் சக்ன தொகு அப்படிங்கறது டிவல்ல இருக்கு காக்குன தொகு அவ ரெண்டு பேரும் பரி சரியா வந்து வந்து கனி உங்களுக்கு அர்த்தம் இந்த கோல்டு மைன் இருக்கு பார்த்தியலா கனத்தி டிக்கு பண்றதுனால அது வந்து கனின்னு வருது சக்கான நீங்கிற ஒரு உபசர்க்கத்தினால இங்க வந்து புதைச்சுட்டாங்கிற ஒரு அர்த்தத்துல வருது சோ தொகு நிச்சக்னது ச ச வந்து ஏன் போட்டு இருக்கா அப்படின்னா வெறும் நசிக்கினா மாத்திரம் இல்ல நசிக்கப்பட்டும் பூமியிலயும் புதச்சிட்டு போயிட்டாங்க புரியுதா சோ கா குஸ்தவு ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் புதைச்சுட்டா யார தம் சோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வர்பு காக்குஸ்தவ் தம் நிச்சக்ன ரெண்டு ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் தம் அந்த விராதனை நிச்சக்னதுகு புதச்சுடா எப்படி பண்ணா தினிஷ் பிஷ்ய நன்னா போட்டு நசிக்கப்பட்டோ நசிக்கிறதுக்கு அப்புறம் அசுச்சுதினா கந்தேன புறா தூஷையதி காரணாது இந்த துர்கந்தத்தினால இந்த பூமிய வந்து தூஷண செஞ்சுடுமா அந்த விராதன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் காரணத்தின் பொருட்டு வசுதாயா நிஜக்மத்துக்கு பூமியில நசுக்கி போட்டுட்டா சரியா காக்குஸ்தவ் அப்படிங்கிறது ககுஸ்திய கோத்ராபத்தே புமாம்சவ் அர்த்தத்துல அவளை புக்கிலே போட்டிருக்கா அது வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு ஸோ பிரதமா விபக்தி இருக்குபக்தி அகாராந்த புல்லிங்க சப்தம் காக்குறது தம்ங்கிறது தகாராந்த புல்லிங்க சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் வினிஷ் தான் தாத்து வி நீ டு பேஸ்ட் பண்றது அசு கந்தேன இது வந்து கந்தத்து கந்தத்தை குவாலிஃபை பண்றதுனால இதையும் புல்லிங்கமா ஆக்கிடலாம் அசுச்சீனா கந்தேன சரியா ரெண்டும் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் ஸ்தலியுங்கிறது பூமியும் ஆஹ் ஈகாராந்த ஸ்திரீலிங்கம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் புரா தூஷயத்தி தான் நான் சொன்னேன் உங்களுக்கு தூஷயத்திங்கிறது இங்க வந்து நீங்க டிக்ளைன் பண்ணும்போது லட்டுலகாரமாக தான் டிக்ளைன் பண்ணணும் இந்த தூஷயத்திக்கு லட்டுன்னு எழுதினா ஜீரோ தூஷயத்திக்கு தூஷுங்கிறது தாத்து நிச்சில இருக்கு காசல்ல இருக்கு சோ தூஷயத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லகாரம் ஆஹ் பிரதம புருஷாக ஏகவச்சனம் அர்த்தம் வந்து நீங்க தூஷ இஷ்யத்தின்னு எடுத்துக்கணும் புரியுதா அதே வசுதா அப்படிங்கறது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் ராமாயாம் மாதிரி வசுதா யாம் சப்தமி ஏகவச்சனம் நிச்சக்னது அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கண்ணுங்கிறது தாத்து அதனுடைய லிட்டில் ஆகாரம் வந்து சகான சக்னது சக்னு வரும் நீங்கற உபசர்கம் போட்டதுனால பரிங்குற அர்த்தம் வரும் சாங்குறது அதே இருக்கா ஆஹ் அர்த்தம்

போன கிளாஸ்ல சொன்னேன் நானு சலம்னா பூமி ஸ்தலீனாலும் பூமி எங்க ஜலம் இல்லாத பிரதேசத்துக்கு பூமின்னு பேரு ஜலம் இருந்து விட்டோம்னா அது ஆறோ கடலோ ஏரியோ வந்துரும் ஜலம் இல்லன்னா சரியா ஆசிரம புவம் புவம்ங்கிறது பூஹூங்கிறது உங்களுக்கு வந்து பூஹு புவம் புவம்யா விபக்தி ஏகவசனம் சரியா தூஷயி புரா தூஷயத்தி தூஷயதி புரா அப்படின்னா தூஷ இஷ்யா அதான் பாருங்க என்ன எழுதுவார் தூஷணம் கரோதின்னு ஒருவர்

நிச்சக்ன து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதைச்சான்னு அர்த்தம் எப்படி புதைப்பா அப்புறம் தான் புதைப்பா சோ கனித்துவா தோண்டி வி தோண்டி விட்டு அத டிக்கு பண்ணிட்டோ தம் அந்த விராதனை நிக்ஷிப்த வந்தவுன்னு தூக்கி போட்டா கஷிபதினா த்ரோ சரியா சரியா நிக்ஷிபதி அப்படின்னா பூமியில புதைச்சுட்டான்னு அர்த்தம் தோண்டி புதைச்சுட்டா நிக்ஷிப்தவான் வந்தவ் தவத்துல இருக்கு ஏன் வந்தவுன்னு இருக்கு உஷா மேடம் ஆன்சர் பண்ணுங்க வேற யாரும் பண்ணாதீங்க

மத்வா பூமௌ நிக்ஷிப்தவந்தௌ ராமலக்ஷ்மணோ தம் விராதம் ஹத்வா ராமலக் ரெண்டு பேரும் அந்த விராதனை கொன்று விட்டு கசிய சரீரம் அப்படின்னா கசிய சரீரம் யாருடைய சரீரம் விராதன் சரீரம் ஆஹ் விராதனுடைய சரீரத்தை சரீரமானது அப்படிங்கிறது பிரதம விபத்தில இருக்கு சரீரமான சரீரம் சரீரே சரீரானி சரியா அவனுடைய சரீரமானது ஆசிரமஸ்தலம் ஆசிரமஸ்தலத்தை துர்கந்தேன தூஷயதி இங்க ஸ்தலம்ங்கிறது தித்தியா விபத்தி ஏகவச்சனம் துர்கந்தத்தினால் தூஷ இஷ்யதி தூஷனை பண்ணிவிடும் இது மத்வா என்று எண்ணிக்கொண்டு மண்ணு தாத்து தாத்துவாந்தம் பூமௌ பூமியில் நிக்ஷிப்தவந்தௌ உதைத்து விட்டார் दूषण ना पन्नो ना दौषण पन्नी दो ना तो दूषण की शिक्षा ना पोल्यूट पन्नी दो पोल्यूट फिर पोल्यूट सादा <laughs> तम विनिश पिश्य काकुत्स्ताव पुरा दूषण यति स्तलीम गंदे ना आशुचीना अशुच... चेति वसुधायाम निचक्नतु हु दु। तरिया और नतिकलाम अगला सा <laughs>